ஹாய் ஹலோ இருக்கும் வணக்கம் இது இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜில் உள்ள த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் லிஸ்ட்டும் நேற்று வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய்ட்டு இருக்குது இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி நடக்கும் இருபத்தாறாம் தேதி அஞ்சரை மணிக்குள்ளே உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி உடணும் சரிங்களா அவங்க மெயில் அமிச்சதை பற்றி பார்க்கலாம் வாங்க த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளிகேஷன் போட்ட ஒரு நபருக்கு அவங்க ஒரு மெயில் அமிச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டு தி த்ரீ இயர்ஸ் எல்எல்பி டிகிரி கோர்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த பேட்சுக்கான அப்ளிகேஷனுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அமுச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மினிமம் பத்து காலேஜஸ் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் பத்து காலேஜ் நீங்கள் எந்த காலேஜ் படிக்க போகிறீங்களோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு எழுதுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு காலேஜ் நாலு காலேஜ் தொடர்ந்து அடுத்தடுத்துக்கு இருக்கிற காலேஜை எல்லாத்தையும் எழுதுறீங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இல்லைனா பதினாறு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கு வெரிஃபை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அந்த பத்து காலேஜை ஒரு பேப்பர் எழுதிட்டு அதையும் டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி அது கூட அப்லோட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மெயிலில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலில் சப்ஜெக்ட் என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் அந்த மெயிலில் எழுதணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அவங்க மெயில் ஐடிக்கு அனுப்பணும் கேட்டிங்கன்னா மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது எஸ்எல்எல்சி மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எச்எஸ்சி அதாவது நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பீங்களே அந்த மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கன்சால்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் தி இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஒரு டிகிரி முடித்த நபராக இருப்பீங்க டிகிரி முடித்த நபராக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு செம்முக்கும் உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டை தந்திருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆறு செமஸ்டர் இருந்ததுன்னா ஆறு மார்க் ஷீட்டுமே ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் டைப்பில் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி தரத்துக்கு லேட்டாகும் நான் உடனே எது தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் தந்திருப்பாங்க அந்த ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களுடைய காலேஜ் டிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் பழைய டைப் அதாவது ஓல்டு மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை டிஜிட்டல் வெர்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த அனக்சஸ்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கி வச்சுருப்பீங்க நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வந்திருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் இல்லைனா ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரலன்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படாது மீதி இருக்கிற ஏழு சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் சரிங்களா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யாரும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சேர்மன் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சி ட டவுட்டை வந்து கேட்கலாம் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை சரியாக ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அடுத்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ